ராகுல் காந்தி சொல்றாரு லாக்டவுன் தோல்வி குயோமரியான கத்துறாரு. லாக்டவுன் அவரை பொறுத்த வரைக்கும் என்னன்னு கேட்டீங்கன்னா நோய் தடுப்புக்காக தானே அறிவிச்சாங்க. ஆனா நோய் பார்த்தா பரவிக்கிட்டே இருக்குது, அப்போ லாக்டவுன் தோல்வி தான் அப்படின்றாங்க. லாக்டவுன் என்பது வெறும் நோய் தடுப்புக்கு மட்டும் கிடையாது, அதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். மருத்துவ வசதிகளை பெருக்கணும், மருத்துவமனைகளை கட்டமைக்கணும். ரெண்டாவது மருத்துவர்களுக்கு எல்லோருக்கும் ட்ரைனிங் கொடுக்கணும். நான் வெளிநாட்டிலிருந்து சோதனை கருவிகளை வர வைக்கணும், மருந்துகளை வர வைக்கணும். ரெண்டாவது மக்களுக்கு உணவுப் பொருட்கள் போன்றவற்றையும் அத்தியாவசிய பொருட்களை தரணும். இந்த விஷயங்களுக்காக எக்கச்சக்கமான ஒன்று புரியுதா, இந்தியா என்பது சின்னஞ்சிறு நாடு கிடையாது. முதல்ல மக்களுக்கு இந்த நோயை பற்றி அறிவுறுத்தல் வேணும், அப்போ ஒரு விழிப்புணர்வு வேணும், அப்போ இந்த நோய் வந்து ஒரு பயங்கரமான நோய் என்பதை மக்களை உணரணும். இது எல்லாம் தெரிவிப்பதற்காக மட்டும்தான் இந்த லாக்டவுன் பயன்படுது. என்னவோ நோய் பரவுதலை தடுக்கிறதுக்கு மட்டும்தான் வந்து லாக்டவுன் நினைச்சுக்கிட்டு இன்னைக்கு நோய் பரவுதலுடைய விகிதம் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு ஐயோ லாக்டவுன் தோல்வி அப்படின்னு சொல்றார். ரெண்டாவது நம்ம ராகுல் காந்தி அவர்களுக்கு நம்ம நாட்டை பத்தி தெரியுமா இல்ல நாட்டு மக்களை பத்தி தெரியுமா? ஒண்ணுமே தெரியாது. வெளிநாட்டுல அழகழகா சொல்றாரு, நம்ம நாட்டை பத்தி என்ன தெரியுமே தெரியல. நம்ம நாட்டு மக்கள் நம்மளுக்கு எந்த அளவுக்கு கல்வி அறிவு இருக்கு, நம்ம அரசுகள் சொன்னா அவங்க எந்த அளவுக்கு புரிஞ்சுக்கிறாங்க, அரசு சொல்கின்ற போது எவ்வளவு தூரம் ஃபாலோ பண்றாங்க, ரெண்டாவது நம்ம மக்களுடைய கல்வி அறிவு எவ்வளவு இருக்கு, ரெண்டாவது நம்ம நாட்டு மக்கள் தொகை எவ்வளவு ஆகிருக்கு, நம்ம எவ்வளவு நெருக்கமா வாழ்றோம், எந்த இதுவும் கிடையாது. ஆனா அவருடைய எண்ணம் எல்லாம் என்ன, உலக அளவுல நோய் பரவுதில்ல, வேகமா பரவுதில்ல, இந்தியா ஐந்தாவது இடத்துக்கு வந்துடுச்சு, ரெண்டாவது அதிகமான நோய் பாதிக்கப்பட்டவங்க இடத்துல 9வது இடத்துல வந்துச்சு, 142,000 வந்துச்சு, அப்போ லாக்டவுன் போட்டு என்ன பயன், என்ன பயன் அப்படின்னு கேக்குறாங்க. நம்ம இவ்வளவு நெருக்கமா வாழ்ற இந்த இடத்துல இந்த லாக்டவுன் மட்டும் அறிவிக்கலனா இந்நேரம் நாம வந்து 30 கோடி 40 கோடி பேர் நோய் தொத்திட்டு இருக்கோம். அப்போ பரவுதல் அதிகமாக இருப்பதை தடுத்து இருக்கிறது, புரியுதுங்களா? இனி இந்த நோயினுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சுக்கிட்டே வரும். ஏன்னா இந்த நோய் எப்படி பரவுது என்பதை நம்ம அழகா கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டாவது இந்த நோய் வந்து யாருக்கெல்லாம் பரவுது, அப்படி பரவினா யாரெல்லாம் இறந்து போறாங்க அப்படின்றதும் நமக்கு நல்லாவே தெரியும். இந்த 142,000 என்பது நம்ம நாட்டு மக்கள் தொகையுடன் ஒப்பிடுகின்ற பொழுது 0.001 ரொம்ப குறைவு, அது இறப்பு கணக்கிலே வராத அளவுக்கு குறைவு. ரெண்டாவது ராகுல் காந்தி சொல்ற மாதிரி இந்த நோய் மட்டும்தான் என்னவோ பயங்கரமான நோய் என்பது போல, அவங்க ஆட்சி செய்கின்ற பொழுது எந்த நோயும் வராது போல, ஒவ்வொரு பருவ காலத்திலும் எத்தனை விதமான நோயெல்லாம் வருது, புரியுதல் இல்லைங்களா? அந்த நோயை எவ்வளவு பேர் சாவறாங்க, என் டெங்கு காய்ச்சல் வந்தா எத்தனை பேர் சாவரா, காலரா வந்து எத்தனை பேர் சந்தா, எலி காய்ச்சல் இருக்கின்ற போது எத்தனை, அதான் பிளாக் நோய் வந்து எத்தனை பேர் செத்தான், பெரியன்மை சின்னம்மை தட்டம்மை என்று எத்தனையோ பருவகால நோய்கள் வருகின்ற போது எல்லாம் சார்ஸ் வியாதி வருகின்ற போது எவ்வளவு பேர் செத்தாங்க, அப்பெல்லாம் யார் ஆட்சி இருந்தது, உங்க ஆட்சி தான் இருந்தது, அப்பெல்லாம் நீங்க வந்து நாட்டு மக்களை காப்பாத்தியது என்ன, புரியுதா? ஒரு நோய்க்கு மருந்து இல்லை என்று சொல்லுகின்ற போது நம்ம புதுசா அந்த நோயை அணுகின்ற திறனை இப்பதான் நம்ம கத்துக்கிறோம், புரியுதா இல்லையா? உலக நாடுமே இப்பதான் கத்துக்கிறது அந்த நோயை பற்றி. அப்படி இருக்கின்ற போது கொஞ்சம் கொஞ்சமா நம்ம எல்லாத்தையும் மேலே இருந்து வர முடியும். அதுவும் இல்லாம எப்ப பார்த்தாலும் எதிர்கட்சிகளும் அரசுடன் ஒன்றிணையாம 24 மணி நேரம் அரசியல் பண்ணுவது. மக்களுக்கு நீங்க திடீர்னு ஊரடங்கை அறிவித்து விட்டீர்கள், மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களை நீங்கள் வந்து உறுதி செய்தீங்களா, அத்தியாவசிய பொருள் உறுதி செய்தீங்களா, மக்களுக்கு அத்தியாவசிய பொருள் கிடைக்கிறதா அப்படின்னு சொன்ன உடனே செய்தியில பாக்குறோம் எல்லாம் விழுந்தடிச்சுன்னு ஓடுறோம். ஐயோ 14 நாள் அறிவிச்சிட்டாங்க, 28 நாள் அறிவிச்சிட்டாங்க, நம்மளுக்கு சாப்பாடு இல்லையா, ஐயோ என்ன ஆமோ ஏதோ ஆமோன்னு சொல்லி அவன் பயந்துகிட்டு போய் ஓடி போய் கடைக்கு வாங்குறான். மக்களை அச்சுறுத்துவது எதிர்கட்சிகள் தான், அரசுகள் சும்மா இருந்தா கூட. அதனால்தான் லாக்டவுன் என்று சொன்ன உடனே அடிச்சுக்கிட்டு போய் பொருள் வாங்க போனான். ரெண்டாவது இந்த இடத்துல மட்டும்தான் எங்கெல்லாம் போயிட்டு வந்தவங்களுக்கு நோய் இருக்குதுன்னு வெளிப்படையா சொல்லாம அதுல கூட ஒரு அரசியல் பண்ணி, புரியுதா? மிகப்பெரிய ஒரு அரசியல் கட்டமைப்பு இங்க இருக்குது. மக்களுக்கு இன்னைக்கு வரைக்கும் ஒரு 2 தொலைக்காட்சியில தமிழ்நாட்டில் பொறுத்த வரைக்கும் கொரோனா விழிப்புணர்வு பற்றி ஒரே ஒரு வீடியோ கூட போடல. கொரோனா விழிப்புணர்வு பற்றி ஒரு வார்த்தை அந்த டிவியில பேசுறதே கிடையாது. 2 டிவி இருக்கு தமிழ்நாட்டில், அந்த எதிர்கட்சி டிவியில வர்றதே கிடையாது. தான் என்ன பண்ண மக்களுக்குன்றது மட்டும்தான் அது போதை கண்டி வரவே இல்லை. ரெண்டாவது குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, என்னங்க அரசு இது, மக்களுக்கு மாஸ்க் கூட கொடுக்கறதுக்கு வக்கில்ல, சும்மாட 2 லட்சம் கோடி கொடுத்த அப்படின்லாம் கேட்கறாங்க. நான் ஒன்னு சொல்றேன் பாருங்க, எல்லாவற்றையும் அரசு மேல சுமத்தி விட்டு தனி மனிதனுடைய பொறுப்பு என்னன்னு இங்க கேள்வி ஆகுது. ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் ஒரு மாஸ்க் கூட வாங்க கூட முடியலையா? 500 ரூபா போட்டாங்க, எடப்பாடி 1000 ரூபா போட்டாங்க, அங்கிருந்து 2000 ரூபா போட்டாங்க, மறுபடியும் 1000 ரூபா போட்டாங்க, அரிசியில் இது எல்லாம் கூட கொடுக்கும்போது ஒரு மாஸ்க் வாங்க முடியாத அந்த அதை கூட ஒரு தனி மனிதன் பொறுப்பாக எடுத்துட்டு மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டு ஒருத்தர் சமூக இடைவெளிட்டு போக மாட்டானா? இங்க அரசு சொல்கின்ற பொழுது எல்லாத்தையும் அரசு கொடுக்கணும் அரசு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க, நமக்கான பொறுப்பை தட்டி கழிப்பாங்க. இது அரசாண்ட எதிர்கட்சிகள் கூட குற்றச்சாட்டு வைக்கிது பாரு. அதான் நீங்க திடீர்னு அறிவிச்சிட்டீங்க, மக்களுக்கு அத்தியாவசிய பொருட்களுக்காக அடித்துக் கொள்கின்றார்கள், நீங்களே கிளப்பி விடுறீங்க, போய் ஒருத்தன முட்டிக்கீங்க. ஏனென்றால் இங்க கொரோனாவால சாவு விழணும், அப்பதான் அரசியல் பண்ண முடியும். ஆனா எதிர்பார்த்த அளவுக்கு நோய் தொற்றோ எதிர்பார்த்த அளவுக்கு இறப்புகளோ இங்க நிகழாத போது எல்லாருக்கும் லாக்டவுன் தோல்வி பாக்டவுன் தோல்வி அப்படின்னு கதறிக்கிட்டே இருக்காங்க. ஆனா சத்தியமா இதுல எந்த அளவுக்கு உண்மையும் கிடையவே கிடையாது.
என்னை பொறுத்த வரைக்கும் உலக அளவில் நீங்க ஒப்பிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மோடி அரசு திட்டமிட்டு சரியான நேரத்தில் லாக்டவுன் அறிவிச்சிருக்காங்க. நம்ம மக்கள் தொகையோடு ஒப்பிட்டு பாருங்க எவ்வளவு பேர் பாதிக்கப்பட்டிருக்கணும். இப்போ அதிகமான பாதிப்புகள் கண்டறியப்படுவதற்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம எல்லாவற்றையும் போக்குவரத்தையும் திறந்து விட்டுருக்கோம். ரெண்டாவது, மக்கள் இந்த நோயை பற்றி ஒரு புரிதல் வந்துச்சு. இந்த நோய் எப்போதும் நம்மளோட தான் இருக்க போகுது, முடங்கியிருந்தா சாப்பாடு யார் தரது அப்படின்னு எண்ணமும் இருக்கு, ஆனால் துணிச்சலாக பயணிக்கிறாங்க, அதனால் நோய் தொற்று அதிகமாக இருக்கிறது. ரெண்டாவது இன்னொரு விஷயம், இது நோய் தொற்று இருக்கவங்க எல்லாரையும் சாவடிச்சிடாது, இன்னொரு நோய் கூடுதலாக இருந்தா அப்பதான் எல்லாருமே சாகிறாங்க. அதனால தான் இந்தியாவில் இறப்பு விழுதும் குறைவாக இருக்கிறது. சரியான உலகத்திலே நான் தான் மருத்துவத்தை சிறப்பாக தருவேன், உலகத்துக்கே மருத்துவம் கியூபா தான் சரியா தருது அப்படின்னு சொல்றவங்களாம் அங்கெல்லாம் கொத்து கொத்து செத்தாங்க, பிரேசில்ல சாவுறாங்க, அமெரிக்காவில் சாவுறாங்க. ஆனா எவன் வந்து இந்தியாவை பார்த்து கேலியும் கிண்டலும் செஞ்சிட்டானோ அந்த நாடு தான் இன்னைக்கு கொரோனாவில் சிறப்பாக செஞ்சிருக்குது. நம்ம சென்னையில் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இருக்கான், ஆனால் 10,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. புரியுதா, எவ்வளோ நெருக்கமாக இருப்பான். டூ வீலர் போனால் ஆமன்னு வந்து போகிற மாதிரி தான் போகுது ரோட்டில், அவ்வளோ நெருக்கம் இருக்கின்ற இடத்துல இந்த நோயை கட்டுப்போடுறது தான் அங்கே வச்சுருக்காங்க. ஆனால் தவறாக ஒரு பொருளையை கலப்புறது, லாக்டவுன்னா என்னன்னு தெரிஞ்சுக்காமே போடுறது, அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காம அதில் ஒரு அரசியல் பண்ணுறது, இதுவே எதிர்கட்சிகள் நோய் பரவுறது தான் காரணம். புரியுதா, ஊன்னு கத்திக்கிட்டே கிடக்காதீங்கப்பா, உங்கள் ஆட்சியில் நோய் இருக்கின்ற போது எந்த அளவுக்கு நீங்கள் மக்களை காப்பாற்றுறீங்களோ அதை விட மோடி சிறப்பாக காப்பாற்றிருக்காரு. வணக்கம்.